1897 ஆண்டு மே மாதம் 1 தேதியன்று சுவாமி விவேகானந்தர் கொல்கத்தா அருகில் பேலூர் மடத்தின் மடாலயத்தில் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். ராமகிருஷ்ண மிஷன் என்பது ஒரு ஆன்மீக அமைப்பாகும். அது வேதாந்த இயக்கத்தின் முக்கிய மையமாக அமைந்தது. மத மற்றும் ஆன்மீக போதனைகள் மட்டுமல்லாது விரிவான கல்வி பணி மற்றும் தான தர்ம பணி ஆகியவற்றையும் இந்தியாவில் மேற்கொண்டது. சுய முழு நிறைவு மற்றும் சேவை ஆகியவையே அதன் லட்சியமாக இருந்தன. மேலும் இந்த அமைப்பு இந்த லட்சியங்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. கர்மயோகாவின் அடிப்படையில் அதனுடைய லட்சியங்கள் இருந்தன. ராமகிருஷ்ண மிஷன் மனித குலத்துக்கு சேவை செய்வதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது. அப்படி சேவை செய்யும் போது சாதி, நம்பிக்கை, நிறம், இனம், தேசியம், பாலினம் அல்லது வேறு பிற பாகுபாடு இல்லாமல் கல்வி, சுகாதாரம், நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு ஆகிய துறைகளில் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக பாலினம் அல்லது வேறு பாகுபாடு பாராமல் செயல்பட்டு வருகிறது. ராமகிருஷ்ண மடமும் ராமகிருஷ்ண மிஷனும் இரட்டை அமைப்புகளாகும். அவை வெளிநாடுகளில் 47 கிளைகளுடனும் இந்தியாவில் 142 கிளைகளுடனும் செயல்பட்டு வருகின்றன. 1908 மே 1 தேதி மரணமடைந்த புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் பிரஃபுல்லா சாக்கி அவர்களுக்கும் நமது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரஃபுல்லா சாக்கியும் குதிராம் போஸும் மாஜிஸ்ட்ரேட் கிங்ஸ்பர்ட் வருவதாக கருதி கோச் பெட்டியின் மீது குண்டு வீசிவிட்டு தப்பித்துச் செல்ல தனித்தனி வழியை பயன்படுத்தினர். நள்ளிரவுக்குள் கொல்கத்தா நகரம் முழுவதும் இந்த செய்தியை தெரிந்து கொண்டது. இந்த இரண்டு பேரையும் கைது செய்ய நகர போலீஸ் தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருந்தது. 1908 மே 1 தேதியன்று வைனி ரயில் நிலையத்தில் குதிராம் போஸ் கைது செய்யப்பட்டார். மறுபுறத்தில் பிரஃபுல்லா சாக்கி நீண்ட தூரம் பயணித்து சமஸ்திபூர் நிலையத்தை வந்தடைந்தார். அங்கே திரிகுணாச்சரண் போஸ் என்ற ரயில்வே ஊழியர் அவரை அடையாளம் கண்டுகொண்டு அவருக்கு உதவ முன் வந்தார். அவர் பிரஃபுல்லா சாக்கியை தனது வீட்டுக்கு அழைத்துச் சென்று உணவு வழங்கினார். பின்னர் ரயில் பயண சீட்டுகளையும் ஏற்பாடு செய்து தந்தார். மே 1 தேதியன்று ரயில் ஏறி சமஸ்திபூரிலிருந்து ஹவுராவுக்கு சென்றார் பிரஃபுல்லா சாக்கி. நந்தலால் பானர்ஜி என்னும் பிரிட்டிஷ் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரும் அதே ரயில் பெட்டியில் பயணித்தார். நந்தலால் பானர்ஜி தனது பேச்சை நிறுத்திவிட்டு ஒரு நாள் முன்னதாக நடைபெற்ற குண்டுவீச்சு சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு புரட்சிக்காரர் பிரஃபுல்லா மீது சந்தேகப்பட்டார். தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு ரயில் நிலையத்தில் இறங்கினார் பிரஃபுல்லா. நந்தலால் முசாஃபர்பூர் காவல் நிலையத்திற்கு தந்தி கொடுத்தார். அடுத்த நிறுத்தமான மொஹமொஹாத் ரயில் நிலையத்திற்கு காவலர்கள் வந்து சேர்ந்தனர். சப் இன்ஸ்பெக்டர் நந்தலால் பானர்ஜி பிரஃபுல்லாவை பிடித்துக் கொடுக்க முயற்சி செய்தார். பிரஃபுல்லா போலீசிடம் பிடிபட விரும்பவில்லை. அவர் தனது சொந்த கை துப்பாக்கியை பயன்படுத்தி 2 முறை தன் தலையில் சுட்டுக் கொண்டார். அவர் இறந்த பிறகு அவர்தான் பிரஃபுல்லா என்று போலீசாரால் நிச்சயமாக அடையாளப்படுத்த முடியாமல் போனது. அவரது உயிரற்ற உடல் அங்கேயே வைக்கப்பட்டிருந்தது. அவரது தலை வெட்டப்பட்டு கொல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டது. ஏற்கனவே போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த குதிராம் மூலம் பிரஃபுல்லாவை அடையாளம் காணலாம் என்று போலீசார் கருதினர். இந்த காட்டுமிராண்டித்தனமான கொடூரமான செயலை செய்த போலீசின் நடவடிக்கை புரட்சிக்காரர்களை கோபப்படுத்தியது. பிரஃபுல்லா சாக்கி கொலையுண்டதற்கு பழிவாங்க அவர்கள் சபதம் செய்தனர். சிரீஷ் பால் மற்றும் ராணன் கங்குலி ஆகிய 2 புரட்சியாளர்களால் சப் இன்ஸ்பெக்டர் நந்தலால் பானர்ஜி கொல்லப்பட்டார். இந்த மண்ணின் வீர புதல்வரான பிரஃபுல்லா சாக்கிக்கு வீர வணக்கம் செலுத்துவோம்.